rare opportunity for students of 6th to 12th standard CBSE. Clear all your doubts for free. WhatsApp or mail to reserve your seat now. Call 7823910123. Email ciacademy21@gmail.com. Offer till October 15th only. கொரோனா பூஸ்டர் டோஸ்களை குறைவான மற்றும் மிக குறைவான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று உலக சுகாதார மையத்தின் நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. 4 நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகள் உள்ள நபர்கள் WHOவின் எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டில் அவசர பயன்பாட்டு பட்டியலின் கீழ் 3வது டோஸ் தடுப்பூசியை பெற வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்தனர். அதிக அளவு மக்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்ட பிறகே பூஸ்டர் தடுப்பூசி திட்டத்தை அனைத்து நாடுகளும் தொடங்க வேண்டும் எனவும் நிபுணர்கள் குழு கூறியுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் உலகம் முழுவதும் 40% மக்களுக்கு முதல் டோஸ் தடுப்பூசியும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 70% மக்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசியும் போட உலக சுகாதார மையம் இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை பூஸ்டர் டோஸ் பற்றிய WHOவின் பரிந்துரைக்கு காத்திருந்த நிலையில் இத்திட்டத்தை வரவேற்றுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 15,823 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். 226 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் பதிவான மொத்த பாதிப்பில் 49% கேரளாவைச் சேர்ந்தவை. அங்கு மட்டும் 7,823 பேர் புதியதாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். 106 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 2,07,653 குறைந்துள்ளது. 100 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டம் அமைக்க உள்ளதாக இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தன்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்த நிலையில் இன்று டெல்லியில் பல்வேறு துறை உள்கட்டமைப்புகளின் வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டமான PM கதி சக்தி மாஸ்டர் பிளான் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இன்று டெல்லியில் பல்வேறு துறை உள்கட்டமைப்புகளின் வளர்ச்சியை மேம்படுத்தும் திட்டமான PM கதி சக்தி மாஸ்டர் பிளான் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். ரயில்வே, நெடுஞ்சாலை, விமான நிலையம், போக்குவரத்து, துறைமுகம் போன்ற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் போக்குவரத்து திறன்களை அதிகரிப்பதும் கதி சக்தி திட்டத்தின் முக்கிய நோக்கம். இத்திட்டம் பிரதமரின் ஆத்ம நிர்பர் பாரத்தின் முக்கிய அங்கமாகும். அடுத்த 25 ஆண்டுகளின் வளர்ச்சிக்கு இத்திட்டம் அடித்தளமிட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் பயங்கரவாத கும்பலுடன் தொடர்புடைய 700க்கும் மேற்பட்டோரை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை கைது செய்தது. தொடர்ச்சியாக நடந்த சோதனையில் பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் ஈ தொய்பாவுடன் தொடர்புடைய 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். நேற்றும் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து இன்று தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டதாக 4 பேரை கைது செய்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலம் தொடங்கியவுடன் டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைந்து வருவதால் 75%க்கும் அதிகமான குழந்தைகள் மூச்சு திணறலை அனுபவிப்பதாக தி எனர்ஜி அண்ட் ரீசோர்சஸ் இன்ஸ்டிடியூட் ஆய்வு வெளியிட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு 413 குழந்தைகளில் நடத்தப்பட்டதாகவும் அவர்களில் 75.4% பேர் மூச்சு திணறல், 24.2% பேர் கண்கள் அரிப்பு, 22.3% பேர் அதிகமான தும்மல் மற்றும் 20.9% காலையில் இருமலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. மணிப்பூரின் கேம்னாங் கிராமத்தில் நேற்று மக்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தி 4 பேரை கொன்றனர். இவர்கள் குகி நேஷனல் லிபரேஷன் ஆர்மி என்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்தது. மக்களை சுட்டுக் கொன்றுவிட்டு தீவிரவாதிகள் தப்பி ஓடிவிட்டனர். ஒரு சிறுவன் உள்பட 4 கிராம மக்கள் கொல்லப்பட்டனர். 2 நாட்களுக்கு முன்பு இதே பயங்கரவாத அமைப்பைச் சார்ந்த 4 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கலாம் என்று காவல்துறையினர் கூறுகின்றனர்.
ஜம்மு காஷ்மீரில் 3 நாட்களாக தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புல்வாமாவில் நடந்த தேடுதல் பணியில் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் தளபதி ஷாம் சோஃபி கொல்லப்பட்டுள்ளார். பயங்கரவாதிகள் இருப்பதாக தகவல் கிடைத்ததும் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதை அடுத்து காவல்துறை என்கவுண்டர் நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவித்தனர்.